வாழ்க்கையின் தொன்மங்களும் துயரங்களும் நிறைந்த நகரம் மட்டக்களப்பு. இங்கிருந்து தெற்கு நோக்கி அதன் பிரதான வீதியூடாக ஏறத்தாழ 26 கிலோமீட்டர் சென்றால் களவாஞ்சிக்குடியை அடைய முடியும். அங்கிருந்து பட்டிருப்பு பாலத்தை கடந்து 18 கிலோமீட்டர்கள் பயணம் செய்தால் வெள்ளாவளி கிராமத்தை அடைய முடியும். அங்கிருந்து 10 கிலோமீட்டர் சென்றால் தளவா எனும் கிராமத்தை சென்றடைய முடியும். இங்கு சிறிய சிறிய பாறை குன்றுகள் நிரம்பி காணப்படும். இங்குதான் தமிழர்களின் தொல்லியலும் தொன்மமும் வாழ்வியலின் மர்மமும் நிறைந்து கிடக்கின்றது. வெள்ளாவளி ஆங்கிலேயர் ஆட்சியின் போது நடைமுறைக்கு வந்த பெயராகும். அதற்கு முன்னர் வரலாற்றில் அறியப்பட்ட இந்த பிரதேசத்தின் காலமானது கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு முதல் கொண்டது என அறியப்படுகின்றது. எனினும் கிறிஸ்துக்கு பின் 11ஆம் நூற்றாண்டின் பின்னர் இது நாதனை எனும் பெயரால் அழைக்கப்பட்டதாக வரலாறு கூறுகின்றது. காலநகர்வில் 13ஆம் நூற்றாண்டளவில் நாதனை என்னும் பரந்துபட்ட வயல் நிலங்கள் யாவும் வேலர்வெளி என அழைக்கப்பட்டது. பின்னர் போர்த்துகேயரால் வெள்ளாவெளி என இது பதிவு செய்யப்பட்டது. அதுவே தமிழில் வெள்ளாவெளி என மாற்றம் அடைய ஆரம்பித்தது. இங்கு தமிழர்களின் குடியிருப்பு இருந்ததாக நம்பப்படுகின்றது. இங்கு காணப்படும் அம்மன் குளப்பகுதிகள் மக்கள் குடியிருப்பு நிறைந்த பகுதியாக இருந்தது என அறியப்படுகின்றது. இப்பகுதிக்கு அண்மையில் காணப்படும் குடைவரை கல்வெட்டு ஆய்வுக்குட்படுத்திய பொழுது அது அண்ணளவாக 2200 வருடங்கள் பழமை வாய்ந்தது என கணிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோன்று தொட்டம் மலைப்பகுதியின் தடயங்களின் ஆய்விலிருந்து கிறிஸ்துக்கு முன் மக்கள் வாழ்ந்தமையை தெரிய வந்துள்ளது. அவர்கள் நாகர் சமூகத்தினராக இருக்க முடியும் என வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். இலங்கையில் காணப்படும் பிராமி சாசனங்கள் பெரும்பாலானவை பிராகிருத மொழியில்தான் அமைந்து காணப்படுகின்றன. இங்கு காணப்படும் பிராகிருதம் ஒரு கலப்பு மொழியாகும். இந்த பகுதியிலும் இரு சாசனங்கள் காணப்படுகின்றன. ஒன்று வெள்ளாவெளி மலையிலும் மற்றையது பெருங்கற்பாறையிலுள்ள குகையொன்றிலும் காணப்படுகின்றது. இங்கு காணப்படும் 13 எழுத்துக்களை கொண்ட பிராமி சாசனம் பருமக நாவிக சமதய லெனே என்ற வாசகத்தை கொண்டுள்ளது. இதன் பொருள் பகுமக என்ற பட்டத்திற்குரிய கப்பல் தலைவன் சமதய என்பவன் கொடுத்த குகை என பொருள் கொள்ளப்படுகின்றது என வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். பருமக என்பது பெருமகன் என்பதன் மாற்று வடிவான பருமன் என்பதன் பிராகித வடிவமென்றே சொல்லப்படுகின்றது. எனவே பருமக என்பது பருமகன் என்ற தமிழ் சொல்லின் மாற்று வடிவம் என கருத முடியும். இதன் மூலம் தமிழையும் வேறொரு மொழியினையும் புழக்கத்தில் கொண்ட ஒரு இனக்குழு வாழ்ந்ததற்கு இந்த சாசனம் சான்றாக அமைகின்றது. இங்கு தமிழ் மொழிக்கே சிறப்பாக உள்ள ர, ந ஆகிய எழுத்துக்கள் காணப்படுகின்றன. தமிழ் பிராமி வடிவத்தில் உள்ளவாறு மாற்றமின்றி தெளிவாக காணப்படுகின்றது. இங்கு காணப்படும் ம என்னும் எழுத்து தமிழ் பிராமி வழக்கில் உள்ள எழுத்தாகும். இதனடியாக வெள்ளாவளி சமூகத்தின் தொன்மையினை ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய முக்கியத்துவம் காணப்படுகின்றது. அண்ணளவாக 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் தமிழ் மொழி வழக்கில் காணப்பட்டது ஆதாரமாகின்றது. இத்தகைய தொன்மையான எமது பாரம்பரியங்களை சரியாக ஆய்வுக்குட்படுத்தி வரலாற்றை ஆவணப்படுத்துவது காலத்தின் கடமையாகின்றது. எமது வளங்கள் தொடர்பான சரியான புரிதலும் தெளிவான ஆவணப்படுத்தலுமே அடுத்த தலைமுறையினருக்கு அதனை பாதுகாக்கும் வழிமுறையினை கற்றுக் கொடுக்கின்றது. இன்னுமொரு அடையாள பொக்கிசத்தில் சந்திக்கின்றோம்.